பல ஆயிரம் கோடி முதலீடு, ஸ்பெயின் பயணம் சக்சஸ். சென்னை திரும்புகிறார் ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஸ்பெயின் பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்புகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜனவரி 27 வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்கு சென்றார். இவருடன் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவும் ஸ்பெயினுக்கு சென்றிருந்தார். ஸ்பெயின் பயணம் செல்லும் முன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், கடந்த 2 ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு நான் மேற்கொண்ட அரசு பயணங்களின் மூலம் 17,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 7,442 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதேபோல இம்முறை ஸ்பெயின் நாட்டுக்கு நான் மேற்கொள்ளும் பயணத்திலும் பல முன்னணி நிறுவனங்களிடம் தமிழ்நாட்டு உட்கட்டமைப்பு மற்றும் மனிதவளத்தை எடுத்துக்கூறி நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் முதலீடுகளை ஈர்க்கவில்லை. 1 trillion பொருளாதாரம் எனும் நம் இலக்கு தொலைவில் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அங்கு டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிக்கை சந்தித்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமையும் தற்போது நிலவு முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழலையும் ஸ்பெயின் நாட்டின் தொழில்துறையினருக்கு அங்கு செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்களுக்கும் எடுத்துரைத்தேன். எனது அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர் பயணங்கள் இம்மாதம் நாம் நடத்திய GIM 2024 ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவுள்ள முன்னணி நிறுவனங்களின் பெயர்களையும் பட்டியலிட்டேன். நல்லாட்சி, அமைதி, திறன்மிகு மனிதவளம், எல்லையற்ற வாய்ப்புகளை கொண்ட தமிழ்நாட்டில் மேலும் பல குறிப்பிடத்தக்க முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நேற்றைய மாநாடு அமைந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ரோகா குழும இயக்குநர் கார்லோ வெலாஸ்கெஸ் மற்றும் ரோகா இந்திய நிர்வாக இயக்குநர் நிர்மல் குமாரை சந்தித்து 400 ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்ததாக ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து ஹாபாக் லாய்டு நிறுவன நிர்வாகி அதிகாரி ஜெஸ்பர் கான்ஸ்த்ரூப் மற்றும் அதன் இயக்குநர் ஆல்பர்ட் லோரென்டேவுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் 2,500 ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் தொழிற்பூங்காக்கள், கார்கோ முனையங்கள் அமைக்கப்படும் என அவர் கூறியிருக்கிறார். அங்கிருந்தபடியே தமிழ்நாடு பட்ஜெட் உள்ளிட்ட அரசு நிர்வாகப் பணிகள் தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் ஸ்பெயின் பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நேற்றைய தினம் கெஸ்டாம், டால்கோ, எடிபென் ஆகிய ஸ்பெயின் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், எடிபென் நிறுவனம் தமிழ்நாட்டில் 540 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன்வந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஸ்பெயின் பயணம் வெற்றிகரமாக நிறைவடைகிறது. முன்னணி தொழில் நிறுவன நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் என்று அவர் கூறியுள்ளார். 2 நோ டீ காஃபி, விஜயோட ஹெல்த் சீக்ரெட் இதுதான். எப்பவும் ஸ்மைல், அமைதி அப்படின்னு பட விழாக்கள்ல விளம்பர நடிகர் விஜய் சினிமாவில் அதுக்கு எதிராக துள்ளலான டான்ஸ், நக்கல், நையாண்டி, கோபம், சண்டை, காதல் அப்படின்னு பட்டையை கிளப்பிடுவார். அதுதான் ரசிகர்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சிருக்கேன்.